यस्य वाक्कृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् अयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। यत्पदाम्भोरुहध्यानविद्धस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहम् यामुनेयम् नमामितम् त्वादयन्निह सर्वेषाम् त्रय्यन्तार्थम् सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तम् वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। विश्वासविष्णुपदभक्तिविरक्तिशून्यम् विभ्रष्टकृत्यमभिमाम् विषयेषु सक्तम् विद्वत्सभानुगतियोग्यमिहादधानौ वेदान्तसूरिचरणौ चरणम् प्रपद्ये। சுவாமி ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே இப்பொழுது எம்பெருமானுடைய திருமேனி வர்ணனம், அந்த பகவன் எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சுவாமி ஆளவந்தார் அனுபவிக்கிற ரீதியில நாம இப்ப அனுபவித்துக் கொண்டிருந்திருக்கிறோம். அந்த திருமேனி வர்ணனம் என்பது சில சில ஸ்தோத்திரங்கள்ல தான் இருக்கும். எல்லா ஸ்தோத்திரங்கள்லயுமே எம்பெருமானுடைய திருமேனி வர்ணனம் இருக்காது. இதுல பக்தர் ரங்கநாதனுடைய திருமேனிய ஸ்ரீரங்கராஜ ஸ்தோத்திரத்துல வர்ணனம் செய்திருக்கார். அதே மாதிரி ஒரு தாழ்வன் தேவப்பெருமாள் விஷயத்துல அதே வரதராஜ ஸ்தோத்திரத்துல திருமேனி வர்ணன, அதே மாதிரி அந்த சுந்தரபாகு ஸ்தோத்திரத்துல திருமாலரன் சோலையில எழுந்தருள் இருக்கிற அழகருடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை அனுபவிச்சிருக்க. இப்படி திருமேனி வர்ணனம்ன்றது சில சில இடங்கள்ல தான் இருக்கு. ஆழ்வார்கள் பாசுரங்கள்லயும் இந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனியினுடைய வர்ணனம்ன்றது அத்தியுத்தமாக அமைந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட அந்த திருமேனி வர்ணனம் இது சிவிகுண்டத்துல போனமானாக்க எப்படி எம்பெருமான் எழுந்தருளி இருப்பார் என்பதை அறிக்கின்றார். அந்த எம்பெருமானுடைய ஒரு திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய ஒரு மகத்துவம், இதுல திவ்யமங்கள விக்கிரகத்துக்கே ஒரு ஏற்றம் இருந்துருக்கு. எம்பெருமானுடைய குணங்களை சொல்றோம், அந்த குணங்களை சொல்லும் பொழுது எம்பெருமான் எப்பொழுதும் விபுவாக எழுந்தருளி இருக்கின்றார், எல்லா இடத்திலும் எல்லா வஸ்துக்களிலும் வியாபித்து எழுந்தருளி இருக்கின்றார் என்று சொல்றோம். சத்தியம் தியானம் அனந்தம் பிரம்மா என்பதாக எம்பெருமானுடைய ஒரு தர்மஸ்வரூப நிரூப தர்மமாக சொல்லப்படுவது வேதம் சொல்லுகின்றது. எம்பெருமான் சத்தியனாக எழுந்திருக்கின்றார், அது ஞானஸ்வரூபமாக எழுந்திருக்கின்றார், அனந்தனாக எழுந்திருந்திருக்கார். காலத்தினாலேயோ வஸ்துவனாலேயோ தேசத்தினாலேயோ அளவிட முடியாதவனாக எழுந்திருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். பெருமாள் எல்லா இடத்திலும் இருக்கின்றார்னு சொல்றோம், தோணிலும் இருக்கிறார், சுரம்பிலும் இருக்கின்றார் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். இப்படி எல்லா இடத்திலையும் இருந்திருக்கிற பெருமாளை நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா என்று கேட்டால், இப்படி ஒருத்தர் இருப்பேரான்னு கேட்டு நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா? நினைச்சு பார்க்க முடியாது. நம்மளுடைய ஒரு மனசுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக எழுந்தருளி இருக்கின்றார் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் இவர்தான் பரதத்தம் என்று எம்பெருமானுடைய ஒரு ஸ்வரூபத்தை சொல்லி சொன்னமானாக்க அது நம்ம மனசுல பதியாது. அதுக்காகத்தான் எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சொல்ற, எம்பெருமான் எல்லா இடத்திலையும் எழுந்தருளி இருந்தார், சர்வ வியாபியாக விபுவாக இருந்தாலும் கூட அவர் சீவைகுண்டத்துல எழுந்தருளி இருக்கிறது. சவ்யம் பாதம் பிரசாரிய சிலித துரித ஹரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானன் ஞாதாய சவ்யேதரம் இதர புஜன் நாகபோகே நிதாய பஷாத் பாகுத்வயன பிரதிபலிதே தாரயன் சங்க சக்கரஹ தேவி பூஷா ஜிஷ்டு ஜனிதான் சர்ம வைகுண்டநாதா என்று நாம் நித்தியம் அனுசந்தானம் பண்ணும்படியாக அந்த ஆதிசேஷனுடைய பரியங்கமா ஆதிசேஷன் ஆகிற ஒரு பரியங்கம்
அந்த பரியங்கத்துக்கு மேல பெருமாள் எழுந்தொழி இருந்திருக்க நான்கு திருக்கைகளோட சங்க சக்கரத்தை ரெண்டு திருக்கைகள்னாலே தரித்து கொண்டு ஒரு கையில பாதிசேஷன் மேலேயும் ஒரு திருக்கை ஆதிசேஷன் மேலேயும் ஒரு திருக்கையை தன்னுடைய கால் மேலேயும் வச்சிருந்து பெருமாள் எழுந்தொழி இருக்கின்றார். ஸ்ரீ வைகுண்டத்துல ஒரு காலம் அடைக்கிண்டு ஒரு காலம் நீட்டிண்டு இப்படி எல்லாம் எம்பெருமான் எழுந்தொழி இருக்கார் என்று ஒரு தியானம் பண்ணுகின்றோம். நம்ம இப்படிப்பட்ட அந்த திவ்யமங்கள விக்கிரகம் தான் நம்மளை ஈர்ப்பதாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட அந்த திவ்யமங்கள விக்கிரகம் நாஸ்திகனாக இருப்பவன் கூட அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவித்தவுடனே அவனும் ஆஸ்திகனாக மாறிவிடுகின்றான். அதுக்காக தான் அந்த திவ்யமங்கள விக்கிரகம்ன்றதற்கு நமக்கு எம்பெருமான தியானம் பண்ணுவதற்கு ஏற்றதாக இருந்திருக்கு. பெருமாள் சேவிக்கிறோம், பெருமாள் சேவிக்கிறோம், எப்படிப்பட்ட பெருமாளை சேவிக்கிறோம், எப்படி பெருமாள்ன்றது பார்க்கணும். அந்த ரங்கநாதனை சேவிச்சோம்னா ரங்கநாதன் படுத்துன்ற ரங்கநாதனா சேவிக்கிறோம், தேவ பெருமாளை சேவிக்கணும்னா நின்றுருக்கிற தேவ பெருமாளா சேவிக்கிறோம், திருவேங்கடமுடியான்னு நின்றுருக்கிற திருவேங்கடமுடியானா சேவிச்சுட்டு இருக்கோம், அப்படி ஜாஜ்வல்யமாக பிரகாசித்துக் கொண்டிருந்திருக்கிற திருவேங்கடமுடியான சேவிக்கிறோம். இப்படி ஒரு க்ஷணம் சேவித்தாலும் அந்த பெருமாளுடைய சேவை நம்ம மனசுல நிக்கிறதுக்கு காரணம் அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் தான். அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை சமுதாயமாக பொதுப்படையாக ஆச்சரியமான சேவர்னு சொல்லுகின்றதை காட்டிலும் பிரத்யங்கமாக ஒவ்வொரு திருமேனியில ஒவ்வொரு அவயவங்களாக ஒவ்வொரு திவ்யாபரணங்களாக எப்படி அனுபவிக்கிறதுன்றது இருக்கு, அது பெரிய விசேஷம். அந்த பிரகாரத்தில் தான் விராஜமானோஜ்வல பீதவாசசம் ஸ்மிதாசி சூனசமாமலச்சவிம் நிமக்னநாபிம் கரமத்யம் உன்னதம் விசால வட்சஸ்தல சோபிலட்சணம் என்கிற ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து எம்பெருமான அனுபவித்து வந்து கொண்டிருக்கின்றார். அதல்ல பார்க்கிற பெருமாளை சேவித்த மாத்திரத்தினால அந்த பீதாம்பரத்துல போய் அவருடைய திருக்கண்கள் போய் விழருது. அந்த பீதாம்பரம்ன்றது பெருமாளுக்கே உரித்தானதாக இருந்திருக்கிற ஒரு திவ்யமங்கள, அதாவது திவ்யமான வஸ்திரம். அந்த வஸ்திரத்துல போய் விழுது அவருடைய திருக்கண்கள். ஆகையால அந்த வஸ்திரத்தை பீதாம்பரத்தை போய் சொல்றார் உஜ்வல பீதவாசம் என்பதாக சொல்லுகின்றார். அத்தசீசூனுசமாமல செவிம் என்பதாக சொல்லுகின்றார். அது அதுக்கப்புறமா சொல்றார். இது ரொம்ப அந்த பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு சொல்லச்சே இந்த ஸ்மிதம்ன்றதற்கு விகாசம், அதாவது ஸ்மிதாசி சூன சமாமல செவிம்னு சொல்ற அந்த ஸ்மிதம்ன்றதற்கு விகசிச்சிருக்கிற அத்தசை சோனம், அத்தசைன்றது ஒரு காயாம்பூ நிறத்தமாக புற்றான். அந்த காயாம்பூ நிறத்தவனாக எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கின்ற பெருமாளுடையதாக இருந்திருக்கிற ஒரு அந்த பெருமாளுடைய வர்ணம் எப்படி பாக்குறோம், பார்க்கச்சே பையன் சேப்பா இருக்கான் கருப்பா இருக்கான் அப்படின்னு சொல்றமோ இல்லையோ, அந்த மாதிரி பெருமாளுடைய திருமேனியினுடைய நிறத்துல போய் அவர் நம்ம கண்ணு விழுது. அடுத்தது பாக்குற நிமக்ன நாபிம் தன மத்திய முன்னதம் என்பதாக விசால வட்சஸ்தல சோபி லட்சணம்னு சொல்லி சொல்ற அந்த நாபி தேசத்துல போய் விழறது. ஏன்னா லோகத்துக்கு எல்லாம் சிருஷ்டிக்கு காரணமாக இருந்திருக்கு. இப்ப பிரம்மா மூலமா தானே சிருஷ்டி நடக்கிறது. அந்த பிரம்மாவையும் சிருஷ்டித்தவர் எம்பெருமானான் அப்படினால அந்த பிரம்மாவையும் சிருஷ்டி பிரம்மாவுடைய சிருஷ்டிக்கும் காரணமாக இருந்திருக்கிற நாபி கமலத்துல போய் அவருடைய திருக்கண்கள் பதியறது. அதுக்கப்புறமா வட்சஸ்தலத்துக்கெல்லாம் போறது. அதுக்கு அடுத்தது சொல்ற சகாசத்தம் ஜாக்கிண கற்கசைகி சுபைகி சதுர்பிகி ஆஜானு விளம்பிபிகி புஜைகி பிரியாவதம் சோத்தல கர்ணபூஷண ஸ்லசாலகா பந்த விமர்த சம்சிபிகி என்பதாக சொல்லி அடுத்த ஸ்லோகத்துல மங்களாசாசனம் பண்ற. அங்கேயும் பார்க்கணும் எம்பெருமானுடைய வீர சிங்காரங்களுடைய ஒரு புஜ சோபத்து சோபைய வீரத்துக்கும் சிங்காரத்துக்கும் ஒரு, அதாவது ரொம்ப வீரனாக இருந்தான்னா அவன் குரூரனாகவும் இருக்கலாம், அவன் அணுகுவதற்கு ஏற்பவனாக இருப்பானா என்பதை சொல்ல முடியாது. ஆனா பெருமாள் பராக்கிரமசாலியாக இருந்தாலும் ஆசிரித்தர்கள் அவனை அண்டியவர்கள் அணுகுவதற்கு ஏற்றவனாக எழுந்திருக்கின்றார் என்பதை சேர்த்து சொல்லுகின்றார். சுபைஹி சதுர்பிகி ஆஜானு விளம்பிபிகி புஜைஹி என்பதாக நான்கு திருத்தோள்களோட பெருமாள் சேவை சாய்க்கின்றாராம். அந்த நான்கு திருத்தோள்களை சொல்லும் பொழுது அந்த திருத்தோள்களுக்கு சுபமான சுபைஹி என்கிற ஒரு அடைமொழியை சொல்லுகின்றார்.
இது சுபமான திருத்தோட்டோட என்ன சுபம் வேண்டி கிடைக்கிறது என்று சொன்னால் ஔதாரிய வீரிய சௌந்தர்யம் முதலியவைகளை உடைத்தானதாக இருந்திருக்கு. ஔதாரியம் அந்த வான் தோள்களை கொண்டு திருக்கைகளை கொண்டு வாரி வாரி வழங்குவது. அர்த்தார்த்த பரிதானது ஈட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரமத்தினாம் அர்த்தார்த்த பரிதானது ஈட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜமதிராஜமாஸ்ரயே. தேவபெருமாள் மங்களாசாசனம் பண்ற சுவாமி புறத்தாழ்வான் அவர் ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரமத்தினாம் என்பதாக சொல்கின்றார். அவர் ஸ்ரீநிதி பிராட்டியையே நிதியாக உடைத்தானவர். பிராட்டி எம்பெருமானை விட்டு எப்பொழுதும் பிரியாமல் எழுந்துள்ள இருந்திருக்கிற பிராட்டியை உடையவர். அயல பெருமாளுக்கு ஒரு நிதியாக இருந்திருக்கிறவள் பிராட்டி. அந்த பிராட்டியை உடையவராக எழுந்துள்ள இருந்திருக்க அபாரமர்த்தினாம் நிதிம் அர்த்தம் அர்த்தினம் யாரெல்லாம் வேண்டுவார்களோ வேண்டுபவர்களுக்கு அர்த்தித்தார்த்த வேண்டித்தெல்லாம் கொடுக்கக்கூடியவராக எழுந்துள்ள இருந்திருக்கிற ஒரு நிதியாக இருந்திருக்க இது கஜானா காலியாயிடாதான். இந்த பெருமாளுடைய தேவபெருமாளுடைய கஜானா இது பெருமாளுக்கு பெருமாள் எல்லாருக்கும் கொடுக்கறதுன்றது அவருடைய கஜானாலேருந்து தானே வரணும். அது சங்கல்பத்தினால வருதுன்றது வேற விஷயம். மீதி கஜானா எல்லாம் காலியாயிடும். இந்த கஜானா காலியாகவே ஆகாதான். அப்பேற்பட்டவராக எழுந்த அர்த்தார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம். அவர் ஒரு சங்கல்பம் பன்னெண்டு இங்க அத்திகிரி மலை மேல தேவபெருமாள் எழுந்துள்ள இருந்துருக்காராம். யார் யாரெல்லாம் என்னென்ன கேட்கிறாரோ அது மொத்தம் கொடுக்கறதுன்னு வாரி வாரி வழங்குறதுன்னு சொல்லி அதுக்காகவே சங்கல்பம் பன்னெண்டு இங்கு இது அவர் தான். அதுதான் யாகம். இவரை பொறுத்தவரைகளும் அந்த யாகத்துல தீட்சா பண்ணிட்டு வந்து நின்று இருக்கான் இங்க. சரி இவருக்கு அவளுக்குன்னு கொடுப்பாளான்னா யாரும் ஒரு காரருக்கு தான் கொடுப்பாரா என்ன கேட்டாக்க அப்படிலாம் இல்ல. அர்த்தார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் சர்வபூத சுகிருதம் எல்லா பூதங்களுக்கும் சுகிருத்தாக எழுந்துள்ள இருந்திருக்காருனா எல்லா ஜந்துக்களுக்கும் சுகத்தாக எழுந்துள்ள இருந்திருக்கவர். அங்க ஸ்ரீநிஜிம்னு ஆரம்பித்தவரை கொண்டு போய் முடிக்கிறார் தயாநிஜிம்னு சொல்லி. அவர் தயாநிதியாக எழுந்துள்ள இருந்திருக்கார் திரு அவர். இது தேவபெருமாள் வேற இல்ல, திருவேங்கடமுடையான் வேற இல்ல. இது அப்படியே காண்பிக்கிறார் தயாகத்துக்கிறார். ஆகையால அந்த தேவபெருமாள் அந்த திருவேங்கடமுடையான் அவள்லாம் இருந்திருக்காளே அவள்லாம் இப்படிப்பட்ட திருத்தோள்களை உடைத்தானதாக இருந்திருக்கு. சுபமான திருத்தோள்களாக எழுந்துள்ள இருக்கிறது தேவபெருமாள். அந்த சுபமான திருத்தோள்ன்றது என்னென்ன? இப்படி ஆசிரிதாளுக்கெல்லாம் வேண்டிட்டெல்லாம் கொடுக்கக்கூடியதான ஒரு ஔதாரியத்தை உடைத்தானதாக இருந்திருக்கிற திருத்தோள்கள் என்பதை காண்பிப்பதற்காக சுபைஹி என்கிற வார்த்தையை அங்கு சொன்னார். அது மட்டுமில்ல சுபைஹி அதுல ஔதாரியம் போனா அது வீரியம் போனோம். அந்த வீரியத்தை பார்க்கணும். காண்பகு தோள்ணல் தென்னத்தையூரர் கழறினை கீழ் புகுண்டவன் பாளன் ராமானுஜனத்தில எம்பெருமானார் தேவபெருமாளை அனுபவித்த விதத்தை அமுதனார் அருளி செய்கின்றார். காண்பகு தோளண்ணல் தென்னத்தையூரர் கழினை கீழ் புகுண்டவன் பாளன் அந்த ஒரு காம்பீரியம் அந்த பெருமாளுடைய திருத்தோள்களை பார்த்துட்டே இருக்கலாமா? காண்டகு தோள் அண்ணல் தென்னத்தையூரர்கள் நினைக்கீழ் பூண்டவன் பாளன் எம்பெருமானார் எங்க எழுந்தருளி இருந்தாலும் ஸ்ரீரங்கத்துல எழுந்தருளி இருந்தாலும் திருநாராயணபுரத்துல எழுந்தருளி இருந்தாலும் எங்க எழுந்தருளி இருந்தாலும் தனக்கு ஆராத்திய தேவதையாக தன்னுடைய நித்தியபடி அவருக்கு அவர் திருவாராதனம் செய்யும் பெருமாளாக தேவபெருமாள் எழுந்தருளி இருந்தார் என்பதாக அருளி செய்கின்றார். அப்படிப்பட்டவர் அந்த அந்த ஒரு வீரியத்தை காண்பிக்கக்கூடியதாக இருந்திருக்கு அந்த திருத்தோள்கள். சௌந்தர்யம் அழகு அது பெரிய 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 பிராட்டியார் அணையக்கூடியதாக அவளை அணைத்துக் கொள்வதற்கு ஏற்ற மாதிரியாக
ஒரு அழகோடு அமைந்திருக்கின்றது. தோள் கண்டார், தோளே கண்டார், தாள் கண்டார், தாளே கண்டார் என்கிறார் கம்பன். அந்த ராவனுடைய பிராட்டி முதல்ல பார்க்கறது ராவனை பார்க்கும்பொழுது தோளை தான் பார்க்கிறானாம். என்ன ஆச்சரியமான தோள்னுட்டு, தோள் கண்டார், தோளே கண்டார். அந்த தோளை பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்துட்டு இருக்கு. இவரால இந்த அஸ்திர இந்த வில்ல இது பண்ணி நான் பூட்ட முடியுமா என்பதற்கு யோசனை பண்ணி பாக்கிறா. யார வந்தாலும் அவ வரத பார்த்த உடனே இவளால முடியுமா முடியுமான்றதுதானே எண்ணம். அதுல ராமருடைய திருத்தோள்களை பாக்கிறானா, இவரால முடியாது வேற எதுவுமே இல்லைன்றது தீர்மானம் பண்ணிட்டா. தோள் கண்டார், தோளை கண்டார். அந்த அயோத்தியா நகரத்துல இருந்துருக்கிற பட்டணத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கா, தோள் கண்டார், தோளை கண்டார்னு கம்பநாட்டாழ்வான் சொல்லுகின்றார். இப்படி சுபீகி சதுர்பிகி ஆஜானு விளம்பிபிகி புஜைகி இந்த திருத்தோள்களோட திகழ்கின்றார் அந்த எம்பெருமான் என்பதை சொல்லுகின்றார். அங்கு போன அதற்கு முன்பு சொன்னோம், இந்த ஸ்லோகத்தினாலே ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானும் ஸ்ரீவைகுண்டத்திலேயும் கூட நான்கு திருத்தோள்களோடுதான் எழுந்து இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். இப்படி இந்த எம்பெருமானுக்கு உண்டான ஏற்றம் அதற்கடுத்தது சொல்லுகின்றார், பிரியாபிதம் தோத்பல கர்ணபூஷண ஸ்லதாலகாபந்த விமத்த சம்சிபிகி என்பதாக. பிரியாவதம் சோத்பல கர்ணபூஷணம்னு சொல்லி அந்த கர்ணபூஷணத்துல ஆரம்பிக்கின்றார் அவர். எப்பேற்பட்ட கர்ணபூஷணங்கள் அப்படின்னா, அந்த பிரியாவதம் சோத்பல கர்ணபூஷணம், அதாவது பிராட்டிமார்களுக்கு கர்ணாலங்காரமாக கருணைகள் புஷ்பம் இருக்கு, கர்ணபூஷணங்கள் இருந்துருக்குன, அதுக்கப்புறமா திருக்குறள்கள் இருக்கின்றன, இவை எல்லாம் அழிந்து இருக்கின்றதாம் அந்த நான்கு புஜங்கள்ல. பெருமாளுடைய புஜங்கள்ல இதுல வந்து கர்ணாலங்காரமாக இருந்திருக்க கருணைகள் புஷ்பம், ஏன்னா பிராட்டிய அணைச்சுக்கிற அணைச்சிருக்கச்சு பிராட்டி காதுல இந்த கருணைதல் புஷ்பத்தை வச்சுட்டு இருக்கா, அந்த கருணைதல் புஷ்பத்தினுடைய அடையாளம் இருக்கு. அதே மாதிரி அந்த தோல் அணையச்சே பிராட்டியினுடைய காதுல போட்டுருக்கிற கர்ணபூஷணங்கள்லாம் இருந்துருக்கு. அந்த கர்ணபூஷணங்கள் அப்படியே அதுல அழுந்தருது. அதோட மாத்திரமில்ல, ஒரு அந்த பெருமாளுடைய திருக்குழல் கற்றைகள் அந்த முடி இருந்துருக்க அதுவும் தோல் வரைக்கும் வந்து பரவி இருந்துருக்கு. இப்படிப்பட்டவராக எழுந்துட, இது எல்லாம் இந்த புஜத்தோட சம்பந்தம் இருக்கிறது. அந்த சம்பந்தத்தோட கூட இருந்துட்டு இருக்கிற எம்பெருமானுடைய நான்கு புஜங்களை மங்களாசாசனம் செய்தார். இதற்கு அடுத்ததாக இன்று பார்க்க போக வேண்டிய ஸ்லோகம் 34வது ஸ்லோகம். உதக்ரபீனம் திவிலம்பிகுண்டலாலகாவளி பந்துரகம்புகந்தரம் முகஸ்ரீயான்யக்ருதபூர்ணநிர்மலாமிருதாம்சுபிம்பம்புருஹோஜ்வலஸ்த்ரியம். இப்ப எம்பெருமானுடைய திருக்கழுத்தையும் திருமுக மண்டலத்தையும் மங்களாசாசனம் செய்கின்றார். என்ன ஆச்சரியமானது என்பதை, உதக்ரபிகினம் திவிலம்பி குண்டலாலகாவளி பந்துரகம்புகந்தரம். இது திருத்தோள்கள் வரையிலும் முதல்ல திருக்குண்டலங்கள், இந்த தோளை சேவிக்கிற தோளில் சேவிச்சா காதல இருக்கிற குண்டலங்கள், அந்த குண்டலங்களை மங்களாசாசனம் பண்ற. இது எப்படி திருக்கழுத்தை பார்த்தா, அந்த திருமுகம் அந்த திருக்கழுத்தை பாக்கிற, அங்கேருந்து பார்த்த உடனே திருமுக மண்டலத்தை சேவிக்கிறேன், இது ரெண்டையும் பாக்கிற. இது இந்த திருத்தோள்கள்லாம் ரொம்ப உயர்ந்து இருக்கு, நல்லா பருத்து இருந்துருக்கு. இந்த பருத்து இந்த திருத்தோள்கள் வரைக்கும் தள தளான்னு தொங்கின்னு இருக்குதான் குண்டலங்கள். அந்த குண்டலங்களும் கூந்தல்களும் இதுவைகள்னால அழகு பெற்று விளங்குகின்றது என்றுதான்.
இந்த குண்டலங்களாலையும் கூந்தல்களாலையும் திரு கழுத்து கழுத்துக்கு அலங்காரமாக இருந்துருக்கான். இது எங்கேருந்து எங்க போய் எதை பிடிக்கிறதுன்னு தெரியல. என்ன யோசனையா இருந்துருக்கு? நம்ம சேவிச்சு நிஜமாவே சேவிச்சு பார்த்தா தான் தெரியும். இப்போ அந்த மகர நெடுங்குழை காதர் என்றே தெந்திருப்பேரையில எழுந்தருள் இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு ஆச்சரியமான மூர்த்தி. அந்த தெந்திருப்பேரையில பெருமாள் ஆச்சரியமா எழுதியிருப்பு. அந்த ஊருக்கு ஒரு விசேஷம், அந்த தெந்திருப்பேரையில கருத்மான் கொஞ்சம் தள்ளி எழுந்தருள் இருப்பு, பெருமாளுக்கு நேரம் இருக்க மாட்டேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, ஆழ்வார் மங்களாசாசனம், இந்த குழந்தைகள்லாம் விளையாடுறாளாம், இங்க போய் அந்த குழந்தைகள்லாம் விளையாடுறத பாக்கணும்னு ஆசையா இருக்கான் பெருமாளுக்கு. பெருமாள் உள்ளேந்து அதை பார்த்துட்டு இருக்க, இது தடையா கருத்மான் இருக்கிறான், கொஞ்சம் நகர்ந்துக்கும், இப்படி என்னென்ன நகர்ந்துக்கும், நான் குழந்தை விளையாடுறதெல்லாம் பாக்கணும், பசங்கள்லாம் விளையாடுறத பாக்கணும் அப்படின்னு. அப்படி அந்த இடத்துக்கு அந்த தந்திரப் பேருக்கு அந்த எம்பெருமானுக்கு மகர நெடுங்குழை காதர் என்பதாக திருநாமம். அந்த தெருங்கு அந்த நெடுங்குழை காதல், அந்த காதல அணிந்திருக்கின்ற அந்த திவ்யமங்கல விக்கிரகம், அதாவது அந்த ஒரு அணி இருக்க அத சொல்ற. இப்போ அது தோல்ல வரைக்கும் தோளுக்கும் இதுவா இருந்துருக்கு. தேவப்பெருமாளுடைய கர்ணபூஷணத்தை மங்களாசாசனம் பண்ற புறத்தாழ்வார். இந்த கர்ணபூஷணத்தை மங்களாசாசனம் பண்றது எப்படி பண்றாருன்னா, கர்ணிகா தவ கரீசகி மேஷா கர்ணபூஷணமுத அம்ச விபூஷா அம்சலம் வியலகபூஷணமாஹோ மானசஸ்ய மம வா பரிகர்மா. பெருமாள் காதுல படுக்கன் சாத்தின் இருக்க, அது கர்ணபூஷணம். இந்த கர்ணபூஷணத்துல காதுல சாத்தின் இருக்கிற கடுக்கனை சேவிச்ச உடனே அவருக்கு ஒரு பலவிதமான எண்ணங்கள் ஏற்படுறது. அழ்வானுக்கு இந்த நீர் காதல சாத்தின் இருக்கிற இந்த கர்ணபூஷணம் இருக்க கடுக்கன், இந்த கடுக்கன் உமது காதுக்கு அலங்காரமாக இருந்திருக்கா, அல்லது அம்ச விபூஷாம் அது தோல் வரைக்கும் தொங்கிட்டு இருக்கிறதுனால அதனுடைய ஜாஜல்ய அந்த பிரகாசம் தோல்ல அப்படியே படியிறது, அது அப்படியே இருந்துருக்கு. அது தோலை காண்பிச்சு கொடுக்கறதுனால தோலுக்கு அலங்காரமாக இருந்துருக்கா, அல்லது அந்த தோல் வரைக்கும் பெருமாளுடைய குழல் கற்றைகள், அந்த திருக்குழல் கற்றைகள் தோல் வரைக்கும் இறங்கி இருந்துருக்கு, அதை பார்த்த உடனே அந்த திருக்குழல்களுக்கு அலங்காரமாக இருந்துருக்கா, அல்லது என்னுடைய மனசுக்கு ஹிருதயத்துக்கு அலங்காரமாக இருந்துருக்கா, எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியலையே என்ற. இது கர்ணிகாந்தது, கர்ணிகான்னு காதனுடைய பூஷணம். இது சொல்லச்சே இந்த முராரின்னு ஒரு கவி சொல்றான், கஷ்டா வேதவியதா கஷ்டோ நிச்சயம் உத்வகனு கிளமஹா சிரவணானாம் அப்படின்னா, இப்ப காதுல ஒரு பூஷணம் போட்டுக்கணும்னு சொன்னாக்கா அது வெறுமை போட்டுக்க முடியுமாண்ணா, அது காது குத்தணும். காது குத்தினாக்கா காது வலிக்கும், ரத்தம் வரும், அது சின்ன வயசுலயே குத்தினாதான் உண்டு. ஆகையால அந்த காது குத்தினாக்கா இதுக்கு அந்த குத்துற வலிய தாங்கிக்கிறது இந்த காதுன்றது. கஷ்டா வேதவியதா கஷ்டோ நித்தியம் உத்வகன கிளமஹா என்பதாக, இது காதுல போட்டு கூட மாத்திரமில்ல நித்தியம் அத்த வேற தாங்கிட்டு இருக்கணும். இது ரொம்ப பலுவா போட்டுன்னா காது இழஞ்சு போயிடும், காது கீழே இறங்கி போயிடும், அந்த ஓட்டை பெருசா போயிடும். இதுவே சில சமயத்துல பார்த்தோம்னாக்கா அந்த கடுக்கன் வந்து ரொம்ப பலுவா இருந்ததுன்னா உள்ள போய் ஓட்டை பெருசா போய் திரும்பிடும், இப்படி எல்லாம் இருக்கும். அது இது எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இந்த காது அவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கு. ஆனா இது தாங்கிட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய அலங்காரம்ன்றது இருக்க பூஷணம், அது காதுக்கு ஏற்றத்தை கொடுக்கறதா, இல்ல தோளுக்கு ஏற்றத்தை கொடுக்கறதா, அல்ல தோல் வரைக்கும் தழஞ்சி இருக்கின்ற திருக்குழல் கற்றைகளுக்கு ஏற்றத்தை கொடுக்கின்றதா, அது எதுக்கு அலங்காரமாக இருக்குன்றது தெரியலையேன்னு அங்க கூறத்தாழ்வான் தேவப்பெருமாளுடைய கர்ணபூஷணத்தை மங்களாசாசனம் பண்ற. இதெல்லாம் நேர்ல பார்த்தாதான் தெரியும். இது ஒரு பரபாகம், நேர்ல சேவிக்கணும்.
இது இத வந்து நாம நம்ம மனசுக்குள்ள இமேஜின் பண்ணி பாத்துக்கணும். அது எப்படி இருந்துருக்கோம், நம்ம காதுல போட்டுருக்க, வைரத்தோடு போட்டுருக்க, இதெல்லாம் போட்டுருக்கா, அது காதுக்கு மாத்திரம் வளர்க்கும், காதுல போட்டுக்காத ஒரு முகத்தோட இருந்தாள்னு வச்சுக்கோ, என்ன லட்சணம் இருக்க போறது? அவளை பார்த்தா ஒரு சௌங்கல்ய லட்சணமே இருக்காது. ஆகையால காதுல போட்டுக்காத இருந்தாள்னா நன்னாவே இருக்காது, பார்க்கவே பிடிக்காது. அப்ப அது முகத்துக்கே ஒரு அலங்காரமாக இருந்துட்டு இருக்கிறது அந்த கர்ணபூஷணங்கள். அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. இப்பதான் விபரீதங்கள்லாம் ஏற்படுறது. ஒரு காதுல போட்டுக்கிறது, ரெண்டு காதுல போட்டுக்காத, ஒரு காதுல மாத்திரம் போட்டுக்கிறார் முருகாள்லாம். இதெல்லாம் இது காலத்தினுடைய ஒரு கோலமாக இருந்துட்டு இருக்கு. இது ஒரு அலங்காரமான, இது அலங்காரம் இல்லை, இது கோலம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி அர்த்தம். இது இது காதுல போட்டுக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இது திருமுக மண்டலத்துக்கே ஒரு முகத்துக்கே ஒரு ஸ்திரீயை ஏற்படுத்தி கொடுக்கறது காதுல போட்டுக்கிறது. அது அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அது காதுக்கு அலங்காரம், முகத்துக்கு அலங்காரம், தோளுக்கு அலங்காரம். அது மாத்திரமில்ல, அந்த திருக்குழல் கற்றைகளுக்கு அலங்காரமாக இருக்கிறது. இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த காது குண்டலம் இருக்க அதனுடைய ஒரு சிறப்பை நாம இங்கு ஆளவந்தார் அனுபவித்த முறையில அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த காதுக்கு தான் சொல்லச்சே அந்த திருநெடுந்தாண்டகத்துல திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ற ஆச்சரியமான ஒரு விஷயம் அங்கேயும் பார்க்கணும். மைவண்ண நருங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர்குழை இருவாடு இலங்கியாட கைவண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவரையாய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணிணையும் அரவிந்தம் அடியும் மகுதே அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. தலைவி தோழிக்கு சொல்லும் நாயிக்கா பாவத்தை ஆசிரியச்சு சொல்லுகின்ற பிரபந்தம் இந்த திருநெடுந்தாண்டகம் பிரபந்தகம். இது ஆச்சரியமான பிரபந்தம் திருமங்கையாழ்வாருடையது. அதுல மைவண்ண நருங்குஞ்சி குழல் பின் தாழ பெருமாள் சேவை சாய்க்கிறாராம். நாயிக்கா பாவத்தை ஆசிரியத்திருக்கிற ஆழ்வாருக்கு எப்படி சேவை சாய்க்கிறார் என்று சொல்ற கண்ணங்கரேல்னு இருந்துட்டு இருக்கான் பெருமாளுடைய திருக்குழல் கற்றைகள். மைவண்ண நருங்குஞ்சி குழல் பின் தாழ அது தோல் வரைக்கும் அலாலையா அலாலையா இருந்துட்டு இருக்கான். அது அப்படியே தோல் வரைக்கும் அது ஆட ஆட பெருமாள் எழுந்தொழுறாம், அதை சேவிக்கிறாராம். அது வரச்சே இன்னும் மகரம் சேர் குழை இருபாடிலங்கி அந்த காதல சாத்தின் இருக்கிற மகர குண்டலம் என்ன ஆச்சரியமா இருந்துருக்கு. அந்த இருபாடு இலங்கி ஆட இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கத்திலையும் அவர் நடக்க நடக்க அந்த பாக்கு அந்த மகர குண்டலங்களும் ஆடிண்டு ஆடிண்டு வரதாம். இப்ப ஏற்பட்டதாக எய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் எனக்கு முன்ன நின்றிருக்கார். அவர் இன்னும் மீதி எல்லாம் எப்படி பாக்கணும், கைவண்ணன் தாமரை வாய் கமலம் போலும். அவருடைய தெருக்கைகளை பார்த்தா தாமரை மாலை இருந்துருக்கு, வாய் கமலம் போலும் திருமுக மண்டலம் தாமர புஷ்பம் போல இருந்திருக்கு, கண்ணினையும் அரவிந்தம் அடியும் மகுதே திருக்கண்களும் தாமர புஷ்பம் அரவிந்தம் அந்த தாமரைக்கு கமலம் தாமரை அரவிந்தம் இப்படி மூன்று பதங்களை சொல்லி சொல்லுகின்றார் பெருமாளுடைய. அவருடைய திருக்கைகள் திருமுக மண்டலம் திருக்கண்கள் அடியும் மகுதே திருவடி இவை எல்லாமே தாமரை புஷ்பம் போல இருந்திருக்குன்னு மங்களாசாசனம் பண்றார். அங்கு திருநெடுந்தாண்டகத்திலே திருமங்கையாழ்வார் அங்க அதே மாதிரி இங்க மங்களாசாசனம் பண்றார். அளவந்தார் அந்த எம்பெருமானுடைய அந்த திரு
காதுகள்ல அமைந்திருக்கின்ற குண்டலங்கள். உதக்ரபீனம் திவிளம்பி குண்டலால காவளி பந்துர கம்பு கந்தரம் அலகாவளி பந்துர கம்பு கந்தரம் குண்டல அலகாவளிபியாம் பந்துரா சுந்தரா. பந்துரான்னா சுந்தரா, அழகியதாக இருந்திருக்குன்னு அர்த்தம். இந்த அழகியதாக இருந்திருக்கிறது காதல சாத்தின்றிருக்கிற குண்டலங்கள்னாலையும் பெருமாளுடைய திருக்குறள் கற்றைகள்னாலையும் அவைகளின் வரிசையினாலையும். அழகு எதுக்கு ஏற்பட்டிருக்குன்னா பெருமாளுடைய திரு கழுத்துக்கு அழகு ஏற்பட்டிருக்கான். அதைதான் பார்க்கிறாராம். கம்பு கந்தரம், கம்பு அப்படின்னு சொன்ன மூன்று ரேகைகளை உடைத்த கம்பு கந்த கம்புவது அந்த கம்பு போன்ற அழகியதாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். இது கம்புன்னா சங்கம், சங்கம் போலதாக இருக்கு. சங்கு போல அழகிய திருக்கழுத்து. கழுத்துக்கு ஒரு உபமானம் சொல்லும் பொழுது எல்லாருமே சங்கத்தை ஒரு உபமானமாக சொல்லுவார்கள். ஆகையால அந்த சங்கத்தை சொல்லுகின்றார். இது திருக்குண்டலங்கள். இந்த குண்டலங்கள் கழுத்துக்கு அழகு சேர்க்கின்றன. திருக்குறள் கற்றைகள் கழுத்துக்கு அழகு சேர்க்கின்றனவா? இது பெருமாளுடைய ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவம். அப்படி என்ன அந்த திருக்கழுத்துல இருந்திருக்கு என்று பார்க்கணும். இங்க தேவப்பெருமாளை சேவிச்சோம்னாக்க தேவப்பெருமாள் உற்சவருக்கு கர்ணபத்திரத்துல ஒரு வைரத்துல தடுக்கன் சாத்தின்ற பேர். அது ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும். பெருமாளை எந்த தூரத்திலேருந்து எவ்வளவு தூரத்திலேருந்து சேவிச்சாலும் அந்த வைரத்துல சாத்தின்றிருக்கிற கர்ணபத்திரம் அதுதான் நம்ம கண்ணில் மென்னப்படும். அந்த கர்ணபத்திரத்துல இருக்கிற கடுக்கன் தான் மென்னப்படும். எத்தனை இவ்வளவு மாலை புஷ்பம்லாம் சாத்தின்னு இருந்தா கூட, இவ்வளவு திருவாபரணம் சாத்திருந்தா கூட, அந்த கர்ணபத்திரத்துல இருக்கிற கடுக்கன் தான் மென்ன நமக்கு சேவையாகும். அது நம்மள ஒரு ஈர்ப்பதாக அமைஞ்சிருக்கு. இந்த கர்ணபூஷணத்துக்கு ஏற்றது. அந்த கர்ணபூஷணம் அழ்வான் அருளி செய்ததாக போல அனுபவித்தது போல அது காதுக்கு மாத்திரம் அலங்காரம் இல்ல, எம்பெருமானுடைய திரு கழுத்துக்கு அலங்காரமாக இருந்திருக்கு என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால கழுத்துக்கு சங்கத்தை ஓமையாக சொல்லுகின்றார். என்ன காரணம்னா அந்த கழுத்துல மூணு ரேகைகள் இருந்துருக்கோம். அந்த மூணு ரேகைகளோட கழுத்து இருந்ததுன்னாக்க அது உத்தம புருஷ லட்சணம். உத்தம புருஷனாக இருந்திருக்கிறவாளுடைய கழுத்துல மூணு ரேகைகள் தெரியும். அதே மாதிரியாக சங்கத்திலையும் மூணு ரேகை இருக்கும். அதை கொண்டுதான் கம்புக்குன்னு சொல்லி சொல்ற. அதுல ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல சொல்லச்சே கூட ரங்கநாதன மங்களாசனம் சொல்லும் பொழுது கம்பு பிரளம்ப மலிம்லுகா என்பதாக சொல்லுகின்றார் அந்த பட்டர் மங்களாசாசனம். இந்த கரும் அந்த கம்புக்கு சொல்லச்சே கந்தரம். கந்தரம்ன்றது ரேகாத்ரயாங்கித்ரயாங்கிதா கிரீவா கம்பு கிரீவேதி கத்தியதேன்னு. கம்பு கிரீவன்னு சொல்றது எதை கொண்டு சொல்லுகின்றதுன்னா மூணு ரேகைகளோட கூட சேர்ந்ததாக இருந்திருக்கிறது இருக்க, அந்த மூணு ரேகைகள் கோடு உடைத்தானதாக இருந்திருக்கிற கழுத்துக்கு கம்பு கிரீவம் என்பதாக பெயர் என்று சுவாமி தேசிகன் ஸ்தோத்திர பாஷ்யத்துல சாதிக்கின்றார். அப்போ அந்த அழகியதாக இருந்திருக்கிற திருக்கழுத்தை உடையவராக பெருமாள் எழுந்தருளி இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். உதக்ரபீனாம் சவிலம்பி குண்டலால காவளி பந்துர கம்பு கந்தரம். சுவாமி தேசிகன் தேவநாதனுடைய திருக்கழுத்த மங்களாசாசனம் போன்ற அதில் பார்க்கணும். திருக்கழுத்துக்கு மங்களாசாசனம் இங்கே ஆச்சரியமாக இருந்திருக்கு. சாக்கிற பத்மஹலயாவலயஜத்மலயதத்தசுஜாதரேகேத்வத்கந்திமேசகிதசங்கநிபேமதிர்மே.
என்று அந்த தேவநாதனை சம்போதனம் பண்ணி பெருமாள் சுவாமி தேசிகன் அனுபவிக்கின்றார். நாயிக்கா பாவத்தை ஆசிரியிச்சு தேவநாதன் விஷயத்துல செய்கின்ற ஸ்தோத்திரம் இது. அவர் தன்னை ஒரு பெண்ணாக ஆக்கிக்கிறார். பெண்ணாக இருந்திருக்கிறவள் தலைவன் தலைவின்னு சொல்லும் வழியாக அந்த தலைவனுடைய திருக்கழுத்துல ஈடுபடுகிறாள். தலைவியாக இருந்திருக்கிறவள் பத்மாலயா வலயதத்த சுஜாதரேகே. அந்த திருக்கழுத்துல மூணு கோடு இருந்திருக்கான். அந்த மூணு கோடு அனுபவிக்கிறார். அந்த மூணு கோடு எப்படி வந்தது, மூணு கோடு எதுக்காக வந்தது அப்படின்னா, அந்த பிராட்டி ராத்திரி மொத்தம் பிராட்டியோட பக்கத்துல படுத்துட்டு இருக்க, அந்த பிராட்டியோட படுத்துட்டு இருக்கச்சு பிராட்டி அணைச்சுட்டு இருக்கா, அந்த கழுத்துல இந்த பிராட்டியினுடைய வளையம், அந்த கையில பிராட்டி சாத்தின் இருக்கிற இந்த வளையல்கள் இருக்க, அந்த வளையல்களுடைய அடையாளம் பெருமாளுடைய திருக்கழுத்துல படிஞ்சிருக்குதான். இதுல சீதா பிராட்டி சொல்ற இந்த காக்காசுர விருத்தாந்தத்துல சொல்லச்சு, நானும் ராமரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பரியாயான பிரசுத்தோகம் நான் பிரசுத்தாகம், நாங்க மாறி மாறி அவர் மடியில நான் படுத்துப்பேன், என் மடியில அவர் படுத்துப்பேன், இந்த மாதிரி நாங்க படுத்திருந்த ஒரு சமயத்தில் என்பதாக சொல்லுகின்ற. அவர் என் மடியில படுத்துட்டு இருக்கச்சே இந்த காக்காசுரன் வந்தான்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி இங்க பெருமாளுடைய தோள்கள்ல பெருமாளுடைய திருக்கை மேல தலைய வச்சுண்டு பிராட்டி படுத்துட்டு இருக்கா. இப்படி படுத்துட்டு இருக்கச்சே, அவ்வளவு நெருக்கமா படுத்துட்டு இருக்கச்சே, அவள் பெருமாளை அணைச்சுட்டு இருக்கச்சே, அந்த கை இருக்க, அந்த கையில இருந்திருக்கிற வளையலினுடைய அடையாளம் அதுல மூணு கோடா விழுந்துட்டான். அத சுவாமி அந்த மாதிரி மங்களாசாசனம் பண்ற. பத்மாலயா வலயதத்த சுஜாதரேகே, உத்தம புருஷனுக்கு ஒரு உண்டான லட்சணமே அந்த கழுத்துல மூணு கோடோட இருக்கிறதுன்றது அது ஒரு விதமான ஒரு அனுபவம். ஆனா சுவாமியினுடைய அனுபவம் என்னன்னா, பெருமாளும் பிராட்டியும் எப்பவும் பிரியாதவளாக இருந்திருக்கிறபடினால அந்த பிராட்டியினுடைய ஒரு சம்ஸ்லேஷத்தாலே ஏற்பட்ட ஒரு அடையாளம் தான் இந்த மூணு கோடுன்றது. பத்மாலயா வலயதத்த சுஜாதரேகே இது சங்கம் போல இருக்குன்னு சொல்லி சொல்ற. இது சங்கம் போல இருக்குன்னா, சங்கம் எப்பவும் வெளுப்பாதான் இருக்கும். சங்க பாண்டரேவ என்பதாக சொல்லி சொல்லுகின்றோம். அயோக விவச்சேதம் அந்யோக விவச்சேதம்னு சொல்லும் பொழுது சங்க பாண்டரேவன்றது, அயோக விவச்சேதம் சங்கம்ன்றது வெளுப்பில்லாமல் இருக்காது, எப்பவும் வெளுப்பாவே தான் இருந்துருக்கும்ன்றத சொல்லி சொல்ற. அந்த மாதிரி இருக்கச்சே பெருமாளுடைய திருக்கழுத்து கருப்பா இருந்துருக்க, இது கருப்பா இருக்கிற போய் வஸ்துவை போய் இது வெளுப்பா இருக்கிற வஸ்துவோட கூட ஒரு ஓமை என்பது சொல்ல முடியுமா என்ற ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்ற, ஒரு ஸ்படிகம் இருந்துருக்கு, அந்த ஸ்படிகத்துல ஒரு நல்ல வெள்ளி பாத்திரமே எடுத்துங்க, வெள்ள வெளியில பளபளான்னு புது வெள்ளி பாத்திரம், அது நிறைய மாதுளம் பழத்தை உரிச்சு வச்சோம்னாக்க அந்த வெள்ளையா இருந்துருக்கிற பாத்திரமே அந்த மாதுளம் பழம் என்ன வர்ணத்துல இருந்துருக்கோ அது சேப்பா மாறிடுறது. அந்த செம்பருத்தி பூவை ஸ்படிக மணியில வச்சோம்னாக்க அந்த செம்பருத்தி பூ வர்ணத்துல மாறிடும். அதே மாதிரி பெருமாளுடைய திருக்கழுத்து, பெருமாளுடைய திருமேனி என்ன வர்ணத்துல இருந்துருக்கோ அந்த வர்ணத்துல மாறிடுதான் அது. திருக்கழுத்த பாக்கிறாராம், அந்த சேவிச்ச மாத்திரத்தினால என்னுடைய மதிகின்றது ஸ்திரீலிங்கம், இது புத்தி இருக்கு, அந்த புத்தி தன்னை ஸ்திரீயா ஆக்கிக்கிற பெண்பாலாக ஆக்கிக்கிற அப்படின்னால என்னுடைய புத்தி என்னது விஸ்மேர பாவ ருச்சிரா வனமாலிகேவன், விஸ்மேர பாவ ருச்சிரா வனமாலிகேவன், அந்த கண்டத்தினுடைய அழக பார்ப்பதனாலே வரக்கூடிய ஒரு ஆச்சரியம் அது. இந்த புத்தி பெண்பாலாக இருந்திருக்கிறதுனால இது நன்னா மலர்ந்து இருக்கிற ஒரு காந்தி மனோரஞ்சகமாக இருந்திருக்கிறது, அது சேவிக்கலாம் போல, அந்த திருக்கழுத்தையே சேவிச்சிருக்கலாம் போல இருந்திருக்கான். இவ பெண்ணாக இருக்கிற அப்படின்னால ஆசையுடையவளாக கொண்டு வனமாலிகேவ குணி பவதி,
அந்த வனமால பெருமாளுடைய திருக்கழுத்துல எப்படி ஒரு வனமாலையை அணிந்தண்டு அது பூஷணமாக ஆறதோ அதே மாதிரியாகவே உன்னுடைய கண்டத்தை அடைந்து அதை விட்டு நீங்காமல் இருக்கின்றது என்னுடைய எண்ணம். அந்த திருக்கழுத்தையே சேவித்துக் கொண்டு இருக்கலாம் போல இருந்திருக்கு என்பதாக சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல மங்களாசாசனம் செய்கின்றார். எம்பெருமானுடைய தேவநாதனுடைய திருக்கழுத்தை இங்கு மங்களாசாசனம் புதக்ரபீணம் செவிலம்பி குண்டலால காவடி பந்துர கம்பு கந்தரம். அடுத்தது பாக்கிற இது அழகியதாக இருந்திருக்கிற திருத்தோள் திருக்கழுத்தை சேவிக்கிற அப்படி நிமிந்து சேவிக்கிற சேவிச்ச உடனே திருமுக மண்டலம் முகஸ்ரீயான்யக்ருத பூர்ண நிர்மலாமிருதம் சுபிம்பாம்புருஹோஜ்வலஸ்ரீயம். அந்த திருமுக மண்டலத்தை சேவிக்கிறார். இதுக்கு பெருமாளுடைய திருமுக மண்டலம் எப்பேற்பட்டது? பாபம் ஹரதி பாபம் ஹரதி யத் பும்சாம் ஸ்மிருதம் சங்கல்பநாமயம் தத் புண்டரீகனயனம் விஷ்ணோர் திரக்ஷாமியகம் சுகம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது விஷ்ணு புராணத்துல. அந்த திருமுக மண்டலத்தை யாரெல்லாம் சேவிக்கிறாளோ நினைக்கிறாளோ அவளுடைய பாபத்தெல்லாம் போக்கடிக்கிறது என்பதாக சொல்லுகின்றார். அது மாத்திரமில்ல, இன்னும் ஒரு விஷயம் அந்த ஆய்ச்சிமார்கள்லாம் சொல்லுகின்றார்களாம், சக்ய பசியத கிருஷ்ணத்திய முகம் அச்சருணீக்ஷணம் விகாசி சாரதாம் போஜம் அவசியம். அவசியாய ஜலோட்சிதம் பரிபூய ஸ்திதம் ஜன்ம சபலம் கிரேதாம் திருஷா என்பதாக சொல்லுகின்ற சக்கியா பசியத தோழிமார்களை பார்த்து சொல்லுகின்ற நீங்கள்லாம் பாருங்கோ ஒரு பெரிய விசேஷம் வந்திருக்கு இப்ப பாருங்கோ என்பதாக. கிருஷ்ணஸ்ய முகம் அத்தியருணேக்ஷணம் அந்த கிருஷ்ணனுடைய திருமுக மண்டலத்தை பாருங்கோ, சிவந்த திருக்கண்களை உடையதாக இருந்திருக்கிற திருமுக மண்டலம். அது மாத்திரமில்ல, விகாசி சாரதாம்போஜம் அந்த பனி ஜலத்தினாலே தெளிக்கப்பட்டதாக இருந்திருக்கிற மலர்ந்திருக்கின்ற சரத்காலத்தை தாமரத்தின் சரத்கால தாமரையே தோற்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறதா அந்த கிருஷ்ணனுடைய திருமுக மண்டலம். அந்த திருமுக மண்டலத்தை நீங்கள்லாம் பாருங்கோ, இப்படி அந்த திருமுக மண்டலத்தை சேவிக்கிறதுனால நீங்கள் கண் படைத்த பயனை பெறுவீர்களாக என்பதாக சொல்லுகின்றார். பரிபூய ஸ்திதம் ஜென்மா சபலம் கிரேதாம் திருஷா, நமக்கு ஒரு ஜென்மா இப்பேற்பட்ட ஜென்மா நமக்கு கிடைச்சிருக்கு, இந்த கிடைச்சிருக்கிற ஜென்மாவை வீணாக்காமல் அந்த பெருமாளுடைய கண்ணனுடைய திருமுக மண்டலத்தை சேவித்து நம்மளுடைய கண் படைத்த பயனை பெறுவோமாக என்று தோழிமார்களை பார்த்து ஆய்ச்சிமார் சொல்லும்படியான ஒரு பாசுரம் இது. இந்த வார்த்தை அந்த பெருமாளுடைய திருமுக மண்டலம் இருக்க அந்த திருமுக மண்டலத்தை சேவிச்சோமானா அதனாலேயே ஒரு கண் படைத்த பயனை பெறுகின்றோம் என்பதாக. சரி, கண்படை கண்ணுக்கு தான் விருந்தாக இருந்துருக்குன்னு சொன்னா கண்ணுக்கு விருந்தாக இருந்துருக்கு, டிவி பார்த்தா கூட கண்ணுக்கு விருந்தாக இருந்துருக்கலாம், அதை கூட பார்த்துட்டு இருக்கலாமே என்றா சில பேர் மேட்ச் பாக்கிறதுனால கண்ணுக்கு விருந்துன்னு, அதெல்லாம் இல்ல. இது என்ன பண்ணுன்றத கேக்குற, பாபம் ஹரதி யத் பும்சாம் ஸ்மிருதம் சங்கல்பநாமயம் தத் புண்டரீக நயனம் விஷ்ணோஹோ திரக்ஷாம் யகம் முகம். எந்த திருமுக மண்டலத்தை அந்த திருமுக மண்டலத்தை நினைச்ச உடனேயே அந்த மனுஷாளுடைய பாபத்தெல்லாம் போக்கடிக்கிறதாம் அந்த திருமுக மண்டலத்துக்கு அப்பேற்பட்ட மகாத்மியம். பாபம் ஹரதி யத் பும்சாம், பாபம் பாபங்கள் எல்லாவற்றையும் போக்கடிக்கின்றது. அது மாத்திரமல்ல, அது நாம எப்படி சங்கல்பிக்கிறோமோ நாம நம்மளுடைய எண்ணம் மாதிரியே அமைந்திருக்கின்றது. தாமரை போன்ற திருக்கண்களை உடையதாக இருந்திருக்கு திருமுக மண்டலத்துல, தாமரை போன்ற திருக்கண்கள் இருக்க போறது. அப்பேற்பட்ட அந்த திருமுக மண்டலத்தை நான் பார்க்க போறேன்னு சொல்லி சொல்றார் அங்க. இதுல விருத்தாந்தத்துல விஷ்ணு புராணத்துல சொல்லுகின்ற, அப்போ அந்த எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்திற்கு
உண்டான ஏற்றத்தை சொல்லுகின்றார். இங்கேயும் திருமுக மண்டலத்தை மங்களாசாசனம் செய்கின்றார் ஆளவந்தார். இந்த திருமுக மண்டலத்தை மங்களாசாசனம் பண்ணும்பொழுது பிரத்யங்கமாக அந்த திருமுக மண்டலத்தில் இருக்கிற திருக்கண்களை எல்லாம் அப்புறம் மங்களாசாசனம் பண்ண போற. இப்ப சமுதாயமாக இருக்கக்கூடிய மங்களாசாசனம் திருமுக மண்டலம். முகஸ்ரீயான்யக்ருத பூர்ண நிர்மலாமிருதம் சுபிம்பம் புருஹோஜ்வல ஸ்ரீயம். இது எம்பெருமானுடைய காந்தி. திருமுக மண்டலம் எப்படி சேவை சாய்க்கிறது சொல்றாரு. பல 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 பலன்னு சேவை சாய்க்கிறார் திருமுக மண்டலத்தை. நியக்ருத பூர்ண நிர்மலாமிருதம் சுபிம்பம் புருஹோஜ்வல ஸ்ரீயம். சரி, முகத்துக்கு ஒரு ஓமை சொல்ல வேணும்னாக்க சந்திரன் போல முகம் என்பதாக சொல்லுவோம். அந்த சந்திரனுடைய ஸ்ரீ, சந்திரனுடைய சோபை இருக்க அந்த மாதிரி சோபையாக இருந்திருக்குன்னு சொல்லணும். இந்த சந்திரன் எப்பவுமே உபமானம் உபமேயம், ஒரு பொருளை சொல்லும் பொழுது அது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எதை உபமானமாக எடுக்கிறோமோ அதுக்கு சிறப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கும். இவனுடைய முகம் எப்படி இருக்கு, சந்திரன் போல இருந்துட்டு இருக்கு கேட்டா சந்திரனுக்கு சிறப்பு அதிகம். ஆகையால இந்த பெருமாளுடைய திருமுக மண்டலம் சந்திரன் போல இருக்குன்னு சொன்னோம்னாக்க பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை காட்டிலும் சந்திரனுக்கு சிறப்பு அதிகமாயிட்டு தான் இருக்கு. சமுத்திரம் போல கம்பீரமா இருக்காருனாக்க இப்ப அந்த சமுத்திரத்துக்கு ஏற்றம் அதிகம். அது மாதிரி அதை காண்பிச்சு எதை சொல்லுகின்றோமோ அதுக்கு ஏற்றம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். இப்போ இந்த சந்திரனுக்கு ஏற்றம் கொடுப்பதற்கு ஆளவந்தாருடைய எண்ணம் இடம் கொடுக்கலையா. இப்ப பாக்குற அந்த சந்திரனை ஒரு பக்கத்துல வைக்கிற, பெருமாளுடைய திருமுக மண்டலத்துல இன்னொரு பக்கத்துல சேவிக்கிற, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாக்கிற. இந்த கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சந்திரனுடைய காந்தி விசேஷமா இருந்துட்டு இருக்கா, பெருமாளுடைய திருமுக மண்டலத்தினுடைய காந்தி விசேஷமா இருந்துட்டு இருக்கான்னு இது ரெண்டுத்துக்குள்ள ஒரு யோசனை. இப்ப பார்த்தோம்னாக்க இந்த போட்டி வச்சாக்கா, இது ரெண்டு பேருக்குள்ள போட்டி வச்சாக்க பெருமாளுடைய திருமுக மண்டலத்தினுடைய காந்தி தான் ஜெயிக்கிறதுன்னு சொல்லணும். இதுதான் இங்க சொல்ல போறது. சந்திரனுடைய காந்தி பெருமாளுடைய திருமுக காந்திக்கு முன்ன கிட்ட கூட வராதுன்னு சொல்லு. அதனால இது தோக்கடிச்சிருக்கும்னு சொன்னோம். சரி, இந்த சந்திரன் நாம பாக்குற சந்திரன் களங்கத்தோட கூட இருந்து சந்திரன் இந்த ஆகையால இதை பார்த்தோம்னாக்கா சரி ஒரு கால் இது தோத்து போயிடலாம் பெருமாளுடைய திருமுக மண்டலத்துக்கு எதிர. இந்த களங்கம் இல்லாத இருக்கிற சந்திரனை இமேஜின் பண்ணி பார்க்கணும், மனசுக்குள்ளேயே நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். களங்கம் இல்லாத இருந்தா சந்திரன் எப்படி இருப்பாருன்னு யோசனை பண்ணி பார்ப்போம். அந்த சந்திரனுக்கும் பெருமாளுடைய திருமுக மண்டலத்துக்கும் ஒரு ஒப்புமையே பார்த்தாருனாக்க, அப்ப போட்டி வச்சாக்க ஒரு கால் அந்த களங்கம் இல்லாத சந்திரன் ஜெயிச்சிடுமோ என்னமோ அந்த காந்தியினாலன்னா அதுவும் ஜெயிக்காதான். அதுதான் இங்க சொல்ற வேற. முகஸ்ரீயான் நியக்ருத, பெருமாளுடைய காந்தியினாலே நியக்ருத பூர்ண நிர்மலா மிருதாம்சு பிம்பாம்புருஹோஜ்வல ஸ்ரீயம். இந்த முக காந்தியினாலே இது தோற்கடிக்கப்பட்டதாக இருந்திருக்கு. இது எப்படிப்பட்டதா இருக்கு, ஏன் அப்படின்னாக்க அந்த சம்பூர்ண கலையோட கூட இருந்தான்னா கூட அதுலயும் பௌர்ணமாசி பௌர்ணமி எண்ணிக்கை இருக்கிற சந்திரமண்டலமாக இருந்தாலே கூட அதுவும் கூட பெருமாளுடைய திருமுக மண்டலத்துக்கு உண்டான சோபை இருந்திருக்க அந்த சோபைக்கு சமமாக ஒரு பொழுதும் ஆக மாட்டார். ஆகையால பெருமாளுடைய முக காந்தி சந்திரனுடைய முக காந்தியும் வெல்லும்படியாக இருக்கின்றது. அதுலயும் சந்திரன்லயும் பௌர்ணமாசியில அதாவது பௌர்ணமி அன்னைக்கு பூர்ணமான கலைகளோட கூட களங்கம் இல்லாமல் இருந்திருக்கிற ஒரு சந்திரன், அப்படிப்பட்ட சந்திரனே இருந்தாலும், அப்படி சந்திரன் இருக்காது அப்படி இருந்தாலும் கூட அந்த சந்திரனுடைய சோபை இருக்க அந்த சந்திரனுடைய சோபையையும் தோற்கடிக்க கூடியதாக இருந்திருக்கிற பெருமாளுடைய திருமுக மண்டலம் என்பதாக இங்கு மங்களாசாசனம் செய்கின்றார். முகஸ்ரீயான்யக்ருத பூர்ண நிர்மலாமிருதம் சுபிம்பம் புருஹோஜ்வல ஸ்ரீயம். அது இன்னொரு விஷயம் அதுல பார்க்கணும். அமிர்தாம்சு என்கிறதாக பெயர் சந்திரனுக்கு.
சந்திரன் எப்பவுமே அமிர்தத்தை பெருக்குபவனாக, இந்த சந்திர கிரணங்கள்லாம் அமிர்தத்தை பெருக்குபவதாக இருந்துட்டு இருக்கான். வெறும் பௌர்ணமாசையில வெய்ய காலத்துல இருந்தா கூட பௌர்ணமி நிலவும் கீழே இருந்தோம்னாக்க அந்த பௌர்ணமி நமக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படும். இந்த குளிர்ச்சின்றது ஏற்படுறதுக்கு காரணம் அது அமிர்த தார பெருகுவதாக இருந்துருக்குன்னு சொல்ற வழக்கம். அதோட ஆஹ்லாதம் சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துருக்கு, எப்படிப்பட்டதாக இருந்துருக்கு. ஆனா பெருமாளுடைய திருமுக மண்டலம் பார்க்கணும்னாக்க தவிட்டாத இன்பத்தை கொடுக்கக்கூடியது, அப்பொழுதை கப்பொழுது ஆறாவ அமிர்தமாக இருந்துருக்கிறது. இந்த அமிர்தாம்சுவனுடைய அமிர்தத்துக்கும் பெருமாளுடைய திருமுக மண்டலத்தும் அது நமக்கு பெருக்குகின்ற அமிர்தத்துக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. இந்த அமிர்தம் ஒரு சமயத்துல ஒரு சில காரியத்தை தான் சாதிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இது ஒரு சமயம் ஆயிடுச்சுன்னா ஒரு சமயம் இதை நாம எப்பவும் பார்த்துட்டு இருக்கணும்ன்ற எண்ணம் எல்லாம் இருக்காது. இது போருன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியது இது. ஆனா பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை சேவிச்சுமே இருந்தமானாக்க இது தவிட்டாத இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அறாவழ்வானுடைய திருமுக மண்டலத்தை சேவிக்கணும். என்ன ஆச்சரியமான அது, பெருமாளை சேவிக்க செய்ய ஒரு புன்சிறப்போட கூட வாவான்னு கூப்பிடுற மாதிரி அது மொத்தம் சமுதாயமா அப்படி அந்த திருமுக மண்டலத்தை மாத்திரம் சேவிச்சுமானாலே போறோம். அந்த திருக்கண்கள் திருப்பவளவாயின்னு ஒவ்வொன்றும் திரு நாசிக்கேன்னு ஒவ்வொன்றும் பார்க்க வேண்டாம். இப்படி அந்த திருமுக மண்டல சேவிக்கச்சேயே வான்னு கூப்பிடுற மாதிரியும் அப்படி சௌக்கியமானு கேட்கற மாதிரியும் ஆச்சரியமான ஒரு திவ்ய மங்கள விக்கிரகம் அந்த அந்த ஆறாவது போறோம்னே தோணாதான். அப்படிப்பட்டதாக ஒரு இருக்கு அந்த பெருமாளுடைய இது. அதோட மாத்திரம் அம்புருகோஜ்வலஸ்ரீயம் என்பதாக சொல்லுகின்றார். அம்புருகோஜ்வலஸ்ரீயம் இது தாமர புஷ்பம் போல, இது அப்பதான் அன்றளர்ந்த தாமர புஷ்பம் போன்ற ஒரு இதுவாக இருந்துருக்குன்ற இது. அடுத்தது சொல்ல போற சுந்தரபாகத்துவத்துல சொல்லச்சே பெருமாளுடைய திருக்கண்களுக்கு திருமுக மண்டலத்துக்கெல்லாம் இந்த தாமர புஷ்பத்தை ஓமையாக சொல்லலாமா என்று கேட்டு இதெல்லாம் சொல்ல முடியாதுன்றத சொல்ல போறார். இது அடுத்த ஸ்லோகத்துல பார்ப்போம். அதுக்கு முன்ன இப்ப எப்படிப்பட்டதாக இருந்துருக்கு அப்படின்னா விகாசி சாரதாம்போஜம் அவசியாய ஜலோட்சிதம் என்பதாக சொல்லுகின்றார். இது அக்ரூரருடைய வார்த்தை. இது தாமர சரத்காலத்துல நன்றாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிற மலர்ந்து இருக்கின்ற தாமரை புஷ்பம் போன்ற திருமுக மண்டலம் என்பதாக சொல்லுங்க. அந்த திருமுக மண்டலத்தை நான் சேவிக்க போறேன்னு அக்ரூரர் சொல்லிட்டு இருக்கேன். இது இந்த தாமர புஷ்பத்துக்கு தாமர புஷ்பத்தை ஓமையாக எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா அந்த செவ்விக்கும் பரிமளத்துக்கும் தான். தாமர புஷ்பம் வேற எதுக்கும் தாமர புஷ்பத்தை இங்க அடையாளமா எடுக்கல. பெருமாளுடைய திருமுக மண்டலத்துக்கு சதிருஷமாக ஒரு காலம் தாமர புஷ்பம் ஆகாது. ஆனாலும் அந்த செம்மை அது செக்க செவேர்னு செவந்து இருக்கிறதுக்கும் வாசனைக்கும் அதுக்காக இங்க எடுக்கிற அப்பேற்பட்ட திருமுக மண்டலம். இந்த திருமுக மண்டலத்தோட கூட இதுக்கு முகஸ்ரீயான் எழுந்தருளி இருக்கிற திருமுக மண்டலத்தோட எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானை நான் எப்பொழுது சேவிக்கப் போகின்றேன் என்று அதுல போய் கடைசியில் அன்வயிச்சுக்கணும். இப்படி இன்றைய தினத்திலே பெருமாளுடைய திருக்கழுத்து, அந்த திருக்கழுத்துக்கு அலங்காரமாக இருந்திருக்கிற பெருமாளுடைய காதுகளிலே அணிந்துள்ள கர்ணபூஷணங்கள், அலகம், அதோட கூட இருந்திருக்கிற திருமுக மண்டலம், இவைகளுடைய ஒரு திவ்யாவயவங்களுடைய ஒரு சௌந்தர்யத்தை ஆளவந்தார் அனுபவித்த ரீதியிலே நாம் இன்று அனுபவித்தோம். இதற்கு மேல மீதி விஷயங்கள்லாம் அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் மீதி ஸ்லோகங்கள்ல பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகங்களை அதுல இருந்திருக்கிற ஒரு திவ்ய அவயவங்களையும் அளவந்த அனுபவிக்க போகின்ற அந்த ரீதியில பெருமாளுடைய ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தை அனுபவிக்க கூடிய பாக்கியம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. பெருமாளை சேவிக்கச்சே எப்படி சேவிக்கணும்ன்றத நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் முதல் முதல்ல அளவந்தார் தான். ஆகையால அந்த ஆளவந்தாருடைய அடிபணிந்து இந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் நம் எல்லோருக்கும் ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு
இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். உதக்ரபீனம் திவிலம்பி குண்டலால காவளி வந்துர கம்பு கம்பரம் முகஸ்ரீயான்யக்ருத பூர்ண நிர்மலாமிருதம் சுபிம்பம்புருஹோஜ்வலஸ்ரீயம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.